हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय यूट्यूब चैनल सारा शॉर्ट्स। இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என் கணவரோட வீட்ல இருக்கோம், அதாவது என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம இங்க என்ன வீடியோ பார்க்க போறோனா, இங்க நாங்க டெரஸ் கார்டன்ல சில செடிகள் எல்லாம் வச்சிருக்கோம். அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் இன்னைக்கான வீடியோவே. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கோழிக்கொண்ட பூ செடியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த கோழிக்கொண்ட பூ அழகா வளர்ந்து தாஞ்சிடுச்சு, வெயிட் தாங்க முடியாம. இது பாத்தீங்கன்னா இந்த செடி நாங்க எப்படி போட்டோம்னா, இப்ப நம்ம சாமிக்கு பூ வாங்குறோம் இல்லையா, இந்த கோழிக்கொண்ட பூ எல்லாம் வாங்கி சாமிக்கு போடுவோம். அப்புறமா அந்த பூவை அப்படியே தூக்கி போடாம அந்த பூவை அப்படியே காய வச்சு அந்த சீட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வேஸ்ட் பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா இந்த செடி வந்து இப்படிதாங்க வளரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா செடி நல்லா வளர்ந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும், ஆனால் இது வந்து நம்ம அழகாக ஒரு ஷோ கேஸ் மாதிரி இருக்கட்டும்னா அப்படியே வச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வெயிட் தாங்காமல் இது அப்படியே சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி கூடவே வேற என்ன செடி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி செடி வச்சுருக்கோம். இது வந்து இப்போ தான் வச்சுருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா சில புல்லும் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் இப்போ நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா இதெல்லாம் தனியாக எடுத்துடணும். இதுதான் வந்து தூதுவளை. இந்த தூதுவளை பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இதில் வந்து முள்ளே இல்லை, முள் இல்லாத தூதுவளை இது. இந்த தூதுவளை வந்து எதுக்காக எல்லாரும் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சளி, இருமல், சுவாச கோளாறு இந்த மாதிரி இருக்குன்னா இந்த தூதுவளையை வந்து துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை சின்ன சின்னதாக பொடி பொடியாக வெட்டி அடை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த தூதுவளையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஆஸ்துமா உள்ளவங்க இதை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை பவுடர் காய வச்சு பவுடர் செஞ்சு அதை வந்து பாலில் ஆட் பண்ணி சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஆஸ்துமா, மூச்சுக்கோளாறு எல்லாமே சீக்கிரம் குணமாயிடும். இதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடி. அவரக்காய் செடியில் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ தான் பூ விட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய உட்டன் கபோர்டு, அது ரொம்ப வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை நாங்கள் வந்து ஒரு கார்டன் பெட் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், சளி, இருமல், மூச்சுக்கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் போது மேக்ஸிமம் இதை தான் வந்து சாறு பிழிஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துளசி வச்சுருக்கோம். துளசி வந்து அதுவும் அதே போல தான், இது வந்து நல்லா வந்து ஒரு பிளட் பியூரிஃபையரு. இதை வந்து சளி காய்ச்சலுக்கும் வந்து கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் என்ன வச்சுருக்கோன்னு பாருங்களேன், முள்ளங்கி. இது முள்ளங்கி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தர்பூசணி விதை, அது வந்து அழகாக செடி மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிறுகீரை. சிறுகீரை வந்து நல்லா விதைங்கள்லாம் வந்துச்சு, அதனால் இது வெயிட் தாங்க முடியாமல் கீழே சாஞ்சிடுச்சு. இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா மல்லி, சின்ன மல்லி குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் இப்படி கலர் ஃபேடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேர் போக இடம் இல்லாததுனால தான் வந்து இது ரொம்ப கலர் ஃபேடாகிருக்கு. இது நிறைய பூக்கணும் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு பெரிய தொட்டியில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா தரையில் வச்சுட்டா நிறைய பூ பூக்கும். இது பார்த்தீங்கன்னா மருதாணி. மருதாணி வந்து கீழே என்ட்ரன்ஸில் பெரிய மரமாகவே இருக்குது. நாங்கள் இங்கே வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன செடியெலாம் வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் திரும்ப ஒரு தொட்டிக்கு மாற்றி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்த்துட்டு வச்சுருக்கோம். இப்போ என் கையில் இருக்க செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை செடி. இந்த தொட்டியில் வந்து பெரண்டை செடி வச்சுருக்கோம். நம்மளில் பல பேருக்கும் பெரண்டைக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது அப்படின்றது தெரியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரவள்ளி, வஜ்ரவள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த பெரண்டையை வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சில பேருக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால முதுகு வலி, கழுத்து வலி அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து வீக்லி 3 times செஞ்சு கொடுத்தீங்கனாலே அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். அதை நாங்கள் செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக செய்கிறதில்ல, அதனால தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ வளர்ந்து கிடக்குது. அடுத்து இந்த தொட்டியில் வேறு என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம் மரம் வச்சுருக்கோம். இந்த நாவல் பழம் மரம் வந்து நம்ம வீட்டில் சும்மா ரஃபாக சாப்பிட்டு போட்டது தான், விதை காய வச்சு போட்டது தான். இது ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம தரைக்கு மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடிங்க பாருங்கள் நிறையா தொட்டி வந்து எம்டியாக இருக்குது. இதிலலாம் இன்னும் செடிகள் போடலை, இனிமேல் தான் என்கிட்ட சில விதைகள் இருக்குது, அதை நான் உங்களுக்காக போடணுன்றதுனால இதெல்லாம் வந்து எம்டி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் வந்து விதைகளை வந்து பிளான் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வந்து துளசி இருக்குது, அப்புறம் வந்து பப்பாளி செடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இது கற்றாழை இருக்குது. அதுக்கப்புறம் இதில்
புதினா இருக்கு. புதினா பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நிறைய பறிச்சு எடுத்துட்டோம். இது வந்து தனியா போட்டு வந்ததில்லை. நம்ம வந்து இந்த பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த புதினாவோட காம்பையே வச்சதுனால தான் இவ்வளோ சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கு. நம்ம வந்து தனியா வந்து போட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வளரும், நல்ல இலைகளும் வந்து பெருசு பெருசாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடலாம். இந்த சைடில் வந்து இந்த தொட்டியில் சுண்டக்காய் செடி இருக்குது. சுண்டக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம வந்து பெரிய செடியாக வச்சுருந்தோம், அதில் இருந்ததை வந்து ஒரு சில விதைகளை எடுத்து இதில் சும்மா போட்டு வச்சுருக்கோம், வேறு எங்கேயாவது மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இருக்குது, இதுவும் அதே போல் தான் தரக்கி மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மருதாணி, இதுவும் அது போல் தான் வெளியில் இருந்ததை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இங்கே மேலே வச்சுருக்கோம் வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்காக. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. இந்த தொட்டியில் என்ன செடி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மல்லி செடி வச்சுருக்கோம். இந்த மல்லி செடியும் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்குது, ஏன்னா இதுக்கு வந்து வேர் போக வசதி இல்லை. இதையும் வந்து நாங்கள் தொட்டி மாற்றினோம்னா நிறைய பூ பூக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மல்லி செடிங்களெல்லாம் மேக்ஸிமம் தரையில் வச்சா நிறையாவே நமக்கு பூ கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் செடி இருக்குது. டிசம்பர் வந்து பிங்க் கலர் டிசம்பர் செடி இருக்குது. இதில் வந்து இன்னும் பூ பூக்கலை, இதுக்கு வந்து சீசன் இப்போ இல்லை. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தர்பூசணி செடி, அதாவது தர்பூசணியோட விதைகள் எல்லாம் நாங்கள் இதில் போட்டு வச்சுருக்கோம், அதனால தர்பூசணி செடி இங்கே நிறைய வளர்ந்துருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முள்ளங்கி வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிறுகீரைகள்லாம் நிறையா இருக்குது, சிறுகீரை. அப்புறம் இங்கே ஒரு இடத்துல பருப்பு கீரையும் இருக்கும், இந்த பருப்பு கீரையும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தெர்மோகோல் பாக்ஸை வந்து, இதுவும் வந்து நம்ம வீட்டில் வந்து ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வாங்கும் போது பாக்ஸஸ் வரும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் இதில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பெரிய வேர் போகிற செடியெல்லாம் இந்த தெர்மோகோல் பாக்ஸஸ்லாம் வைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது வளராது, கஷ்டம்தான். இது வந்து கொஞ்சம் தானே வேர் போகும், இதில் வந்து அந்தளவுக்கு பெரிய காயும் வராது, குட்டி குட்டி காய் தான். சும்மா இது நம்ம அழகுக்காக, நம்மளும் ஒரு தர்பூசணி செடி வளர்க்குறோம் அந்த மாதிரி அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து வெர்மி கம்போஸ்டாக கொஞ்சம் மண், அது கூட நம்ம வீட்டில் இந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து போட்டு அப்படியே ஒரு உரம் மாதிரி நாங்களே ரெடி பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி, வெங்காயத்தோல், அதுக்கப்புறம் கூடவே இந்த மாடோட எரு, இதெல்லாம் கூட நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து இந்த இடத்துலேயே வச்சு கொஞ்ச நாள் அப்படியே வச்சோன்னா இதில் வந்து நல்ல ஒரு வெர்மி கம்போஸ்டாக நமக்கு வந்து யூஸ் ஆகும். இது பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் வேஸ்டான தக்காளி இதெல்லாம் கூட போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி, நம்ம செடிங்களுக்கு நம்ம இதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெரஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நாங்கள் வந்து ரொம்ப செலவு பண்ணி எதுவுமே செஞ்சு வைக்கலை, எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். பழைய தண்ணி கேனு, பழைய தொட்டி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்களும் இதே போல் சின்ன சின்ன உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு மாடித்தோட்டம் செட் பண்ணலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னும் நிறையா விளைச்சல்கள்லாம் வரும், அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதைகள் இருக்குது, எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தது தான். இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இந்த பழைய செடிகளில் இருந்தது தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விதை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை விதை, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாவக்காய், இது வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய், இது வந்து புளிய மரம், அதோடய விதைகள் ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தூதுவளை, அப்புறம் இது வந்து முள்ளங்கி விதை, அப்புறம் இது வந்து இந்த கனகாமரம் சொல்லுவாங்கள்ல அந்த பூச்செடியோட விதை, அப்புறம் இது நம்ம வீட்டில் சாப்பிட்டு போட்ட செடி விதை, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த அஞ்சு மணி விதை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பூச்செடி இருக்கும், அது கலர் கலராக இருக்கும் பிங்க்கு எல்லோன்னுட்டு, அதோட விதை தான் இது. இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து சும்மா பிளான் பண்ணுற மாதிரி நான் காட்டுறேன். ரொம்ப வந்து ப்ரொசீஜரெலாம் பண்ணலை, சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு சும்மா மேலோட்டமாக வச்சாலே போதும், அது வந்து வளர்ந்துடும். அப்புறமா அதே போல் ஒரு கருவேப்பிலை விதையும் வைக்கிறேன், இந்த இடத்துல வைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு புளிய மரம் விதையும் வந்து நான் வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மாடி தோட்டத்துலலாம் யூஸ் பண்ண முடியாது, இதை வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கப்புறமா தரைக்கு தான் மாற்றணும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம். இன்னும் போலையா பார்த்துட்டு